வேலவன் ஸ்டோர்ஸ்ல நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. சனாதனம் கருப்பசாமி சனாதனம், ஐயனாரு சனாதனம், மாடசாமி சனாதனம். நீங்க என்ன சனாதனம், என்ன விளக்கம் நீங்க சனாதனம்? நீங்க ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு இப்ப என்ன கேக்குறீங்க? சனாதனம் இந்து, இந்து மதம், இந்து தர்மம், இந்து வே ஆஃப் லைஃப். எப்ப இருந்தாங்க இந்து மதம்? எப்பயுமே இருக்கு சார். எப்ப இருந்துச்சு? நீங்க என்ன ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்க? எப்போ வந்துச்சு இந்து மதம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இந்து மதம் எப்போ வந்துச்சு சொல்லுங்க சார். எப்ப இந்து மதம் வந்துச்சு? கருப்பசாமி எப்போ வந்தார்? இந்து மதம் எப்போ வந்துச்சு சொல்லுங்க. நீங்க இந்து மதம், இந்து மதத்துக்கு டைம் பீங் கிடையாது. வேதாஸ் எப்போ வந்துச்சு? வேதத்துக்கு என்ன சார் டைம் பீங் இருக்கு சொல்லுங்க. வேதத்தை இந்து மதம் ஒத்துக்குவீங்களா? அதாவது குறைஞ்சபட்சம் அதை ஒத்துக்குவீங்களா? வேதத்துக்கு என்ன டைம் பீங்? இதிகாசத்துக்கு என்ன டைம் பீங் இருக்குல்ல? அண்ணன் என்ன சொல்றாரு? கருப்பசாமிக்கு அப்புறம் தான் இந்து மதம் வந்துச்சு சொல்றாங்க. நீங்க சனாதனம்ன்றத புரிஞ்சுக்காம நீங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. நான் சனாதனம்னா என்னன்னு சனாதனத்தை, நான் சனாதனி சார். சனாதனம்னா என்னன்னு ஒரு சனாதனி தான் சார் விளக்கணும். நீங்க எப்படி சார் விளக்க முடியும் சனாதனத்தை ஏத்துக்காதவங்க? சித்திர திருவிழாவும் சனாதனமும் இன்செப்பரபிள். சனாதனம் தான் சித்திர திருவிழா, சித்திர திருவிழா தான் சனாதனம். நான் தான் எல்லாமே சொல்லிட்டேனே. அக்னி செட்டி எடுக்கிறது சனாதனம் தான், தீக்குழி இறங்குறது சனாதனம் தான், மொட்டை அடிக்கிறது சனாதனம் தான். ஆமாம், அதான் சனாதனம். நீங்கள் சனாதனம்னா என்ன நீங்கள் சொல்லுங்க. அப்போ எது சனாதனம் நீங்கள் சொல்லுங்க. கிடையாது. நீங்கள் அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டேன்னு அதை யார் புரிஞ்சுக்கிறோம்? மகாத்மா காந்தி சொல்கிறார் ஐ ஆம் சனாதனி ஹிந்துன்னு சொல்கிறாரு. ஐ ஆம் சனாதனி ஹிந்துன்னு காந்தி சொல்கிறாரு. அப்போ காந்தி ஏற்றத்தாழ்வு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தமா? நீங்கள் ஐயா நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போங்க. சனாதன் அப்படின்னு மாதம் மாதம் பத்திரிக்கை வருது அவங்க வீட்டுக்கு. எங்கேருந்து வருது தெரியுமா? புட்டபுரத்துலேருந்து வருது, சத்யசாய்பாபா இதிலிருந்து. அது ஏற்றத்தாழ்வா? ஸ்டாலின் வீட்டுக்கு வருது சனாதன் பத்திரிக்கை, கேளுங்க. துர்கா காக்கு வருது சார். நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் சார் என் மேல திணிக்கிறீங்க? உங்க அண்டர்ஸ்டாண்டிங் திணிக்காதீங்க. அப்ப சனாதனம் என்னன்னு கேக்குறீங்களே? அப்ப நான் சொல்றதான சனாதனம், நான் தானே சனாதனி. நீங்க சனாதனியா? நீங்க சனாதனின்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற விளக்கத்தை நான் ஏத்துக்கிறேன். நான் சனாதனின் டெக்ளேர் பண்றேன் இத்தனை மீடியா முன்னால. அப்போ நான் சொல்கிறதான் எக்ஸ்பிளனேஷன். நான் திருக்குறள் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், அதுக்கு விளக்கம் சொல்றேன். நீங்கள் திருக்குறள் படிக்கலன்னு சொல்கிறீங்க, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு பாருக்கீங்க. சனாதனம் தான் நீங்கள் சனாதனி. இல்லை இல்லை, நீங்கள் இல்லை, நீ நாட்டார் வழக்கு நல்ல வழக்கெல்லாம் இல்லை. சாமி கும்பிட்றது அழகர், அழகர் என்ன எதில் வர்றாரு? அது அழகர் எதில் வர்றாரு? 108 வைணவ திருத்தலங்கள் அழகர் கோயில் வரதா வரலையா? அது சனாதனமா இல்லையா? 108 வைணவ திருத்தலங்களில் அலர்வுகள் இருக்காங்க. திருமால் இருஞ்சோலையை பற்றி எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க? ஆழ்வார்கள் பாட்டு சனாதனமா இல்லையா? அந்த அழகர் தானே மீனாட்சி கல்யாணத்துக்கு வர்றாரு. மீனாட்சி கல்யாணம் சனாதனமா இல்லையா? அவர் தானே ஆற்றுல இறங்குறாரு, குதிரை வாகனத்தில் இறங்குறாரு. எல்லாம் சனாதனம் தான். அவர் ஃப்ரெண்ட் வாண்ட்ஸ் சம் கிளாரிஃபிகேஷன். This has nothing to do. மணிப்பூரில் ஒரு ஒரு கிரைம் நடந்திருக்கு. அந்த கிரைமில் சம்மந்தப்பட்டவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பெயில் கூட கிடைக்கல. யாரெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த கிரைமில் இன்வால்வ் ஆனவங்கன்னு அரசாங்கம் எஃப்ஐஆர் போடுங்க. அத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க, நான் பெயிலபிள் இருக்காங்க, இன்னும் கூட பெயில் வரல. ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியுமோ அதை தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது? மணிப்பூர் இஷ்யூக்கு சம்மந்தமே இல்லை. தேர் நான் பெயிலபிள் ஜெயில் சார். முப்பத்தொம்பதுல ஜெயிப்போம் சார். தமிழ் இருக்கு, இருக்கு நிறைய இடங்கள். டெலிட்டட் டெலிட்டட் லிஸ்ட்.
நாங்கள் அதை பற்றி ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஓட்டர்ஸ் லாஸ்ட் மினிட்ல டெலிட்டடோ அவங்களெல்லாம் போய் சந்திச்சுட்டு இருக்காங்க கட்சிக்காரங்க. என்ன பின்னணி என்னன்றத பற்றி விரைவில் ஒரு அறிக்கை வெளியிடுவோம் மதுரை பாராளுமன்றத்தில். ஆமாம், என்ன தெலுங்கானா போக சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் எண்ட்லேருந்து ஐ வில் பி இன் தெலுங்கானா. தெலுங்கானாவில் எந்த ஊர்னு எனக்கு சொல்லலை, தெலுங்கானான்னு ஸ்டேட்டை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட் போகிறாங்க, கர்நாடகா சிலர் போகிறாங்க, தெலுங்கானா போகிறாங்க.